வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் வடிவியல் பயிற்சி 4.4 16வது கணக்கு பார்க்க போறோம். ஓவை மையமாக கொண்ட 3.6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மையத்திலிருந்து 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. முதல்ல நம்ம உதவி படம் வரைகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 3.6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையணும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு வட்டம் வரைகிறோம். அந்த வட்டத்தின் மையத்திலிருந்து 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு புள்ளி குறிக்கிறோம். 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் இந்த புள்ளியிலிருந்து இந்த வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைகிறோம். இந்த தொடுகோட்டின் நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். தொடுபுள்ளி வழியாக 2 ஆரங்கள் வரைகிறோம். ஸோ ஆரத்தின் அளவு நமக்கு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க, 3.6 சென்டிமீட்டர். இந்த தொடுகோட்டின் நீளங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த தொடுபுள்ளியை டி, இதை டி டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிடி மற்றும் பிடி டேஸ் அளவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே சமமாக தான் இருக்கும். ஸோ நம்ம உண்மை படம் வரைய போகிறோம். உண்மை படத்தில் முதல்ல வட்டம் வரையணும். அந்த வட்டத்திற்கு மையத்திலிருந்து ஒரு புள்ளி பி குறிக்கிறோம். பியிலிருந்து 2 தொடுகோடுகள் வரைகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான வட்டத்தின் ஆரமானது 3.6 சென்டிமீட்டர். ஸோ 3.6, 3 கடுத்து இருக்கக்கூடிய பெரிய கோடு இது, 3.5 அடுத்த கோடு, 3.6 அளவில் ஒரு வட்டம் வந்து வரைகிறோம். மூன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம் வரைந்தாச்சு. வட்டத்தின் மையப்புள்ளியை ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம். வட்டத்தின் மையத்திலிருந்து பிங்கிற புள்ளி 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ வட்டத்தின் மையத்திலிருந்து 7.2, 7 அடுத்து 2வது கோடு, ஸோ 7.2 சென்டிமீட்டர் அளவில் ஒரு புள்ளி குறித்து அந்த புள்ளியை வட்டத்தின் மையத்தோடு இணைச்சிக்கிறோம். இந்த புள்ளிக்கு பி அப்படின்னு சொல்லி பெயரிட்டுக்கிறோம். இந்த அளவானது நமக்கு 7.2 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த ஓபி அப்படிங்கிற கோட்டிற்கு மைய குத்து கோடு வரையணும். மைய குத்துக்கோடு வரைவதற்கு ஓபியின் அளவில் பாதிக்கு மேலே அளவெடுத்து ஓவிலிருந்து மேலே ஒரு வில், கீழே ஒரு வில் வெட்டுறோம். அதே அளவை மாற்றாமல் பியிலிருந்தும் அந்த 2 விற்கள் மீது விற்கள் வெட்டி அவற்றின் வெட்டும் புள்ளிகளை குறிச்சிக்கிறோம். ஓபியின் அளவில் பாதிக்கு மேலே அளவெடுத்து ஓவிலிருந்தும் பியிலிருந்தும் மேலையும் கீழையும் 2 விற்கள் வெட்டுறோம். ஸோ இந்த 4 விற்களும் வெட்டக்கூடிய புள்ளியை இணைக்கிறோம். ஸோ இந்த கோடானது ஓபியின் மைய குத்துக்கோடாக இருக்கும். ஸோ இந்த புள்ளியை எம் அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம். இந்த கோடானது மைய குத்துக்கோடு. இப்போ எம்பி மற்றும் ஓஎம் 2 அளவுகளும் நமக்கு சமமாக தான் இருக்கும். ஏன்னா எம்முங்கிற புள்ளி வந்து நமக்கு மைய புள்ளி. ஸோ இந்த அளவை வைத்து ஒரு வட்டம் வரைகிறோம். இந்த வட்டம் எதற்காக வரைகிறோம் அப்படின்னா தொடுபுள்ளியை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ எம்மில் வைத்து ஓஎம்மின் அளவை வைத்து ஒரு வட்டம் வரைகிறோம். இந்த வட்டமானது முதல்ல நம்ம வரைந்த 3.6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் மீது வெட்டக்கூடிய 2 புள்ளிகளையும் குறிக்கிறோம். இது வந்து நமக்கு டி, இது டி டேஸ். இப்போ பிங்கிற வட்டத்திற்கு வெளியே இருக்கிற புள்ளியிலிருந்து பி, டி மற்றும் டி டேஸை இணைத்து 2 கோடுகள் வரைகிறோம். இந்த கோடுகள் தான் நமக்கு தேவையான தொடுகோடுகள். ஸோ பி டி டேஸை இணைத்து ஒரு கோடு வரைகிறோம். அதே மாதிரி பி டியையும் இணைத்து ஒரு கோடு வரைகிறோம். இந்த கோடுகளுக்கு இதுக்கு ஏ, இதுக்கு பின்னு சொல்லி பெயரிட்டுக்கிறோம். ஸோ ஏபி மற்றும் பிபி அப்படிங்கிற கோடுகள் தான் நமக்கு தேவையான தொடுகோடுகள். ஸோ இந்த தொடு புள்ளியையும் மையத்தையும் இணைத்து ஆரம் வந்து வரைகிறோம். இந்த ஆரத்தின் அளவு நமக்கு தெரியும், 3.6 சென்டிமீட்டர். இந்த மாதிரி கணக்கில் நமக்கு தொடுகோட்டின் நீளம் கேட்கலைனாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ தொடுகோடு இந்த பிடி பிடி டேஸ் 2 அளவுகளும் நமக்கு சமமாக தான் இருக்கும். அந்த அளவை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். 6.2 சென்டிமீட்டர் அளவு இருக்குது. 2 அளவுகளுமே நமக்கு சமமாக தான் இருக்கும். 6.2 சென்டிமீட்டர் அளவுகளில் தான் இருக்குது.
ஸோ இந்த அளவு சரிதானாங்கிறத நம்ம பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஒரு தொடுகோடு தொடுபுள்ளி வழியாக செல்லக்கூடிய ஆரத்திற்கு செங்கோணமாக அமையும். ஸோ இந்த இடத்துல ஒரு செங்கோண முக்கோணம் நமக்கு கிடைக்கும். இந்த செங்கோண முக்கோணத்திற்கு பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்துறது மூலமா இந்த ரெண்டு அளவுகளும் நமக்கு தெரியும். ஸோ இந்த அளவை பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தி கண்டுபிடிச்சு பார்த்தோம்னா நமக்கு 6.2 கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம செங்கோண முக்கோணம் ஓடிபிஏ எடுக்கிறோம். இந்த இடத்துல பித்தாகரஸ் தேற்றம் பயன்படுத்தும் போது கர்ணம் ஸ்கொயர் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் பிளஸ் டிபி ஸ்கொயர். ஸோ செங்கோண முக்கோணம் ஓடிபியில் பித்தாகரஸ் தேற்றப்படி ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓடி ஸ்கொயர் பிளஸ் டிபி ஸ்கொயர். ஓபியின் அளவு நமக்கு தெரியும், 7.2 சென்டிமீட்டர். ஓடியின் அளவு 3.6 சென்டிமீட்டர் பிளஸ் டிபி ஸ்கொயர். ஸோ 7.2 வர்க்கப்படுத்துறோம் ஃபர்ஸ்ட். ஸோ 7.2 ரெண்டு தடவை போட்டு பெருக்கிறோம், 2×2=4, 7×2=14, 7×7=49, 4×8=15. ஸோ 51.84 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. இப்போ 3.6 வந்து வர்க்கப்படுத்துறோம், 6×6=36, 6 × 3 6×3=18, 3×18=21, 6×3=18=8, 3 × 1 3×3=9, 1 × 10. ஸோ 6×9=2. ஸோ 12.96 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது. இதனுடைய வர்க்கத்தை இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸில் வரும். ஸோ -12.96=TP². நமக்கு தேவையானது டிபி ஸ்கொயர் தான். ஸோ 3.6 ஸ்கொயரை அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ 51.84 12.96 கழிக்கிறோம். ஸோ நமக்கு இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 38.88 கிடைக்கும். ஸோ நமக்கு டிபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 38.88 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. நமக்கு தேவையானது டிபியின் மதிப்பு. ஸோ √38.88 மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 38.88 வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீள்வகுத்தல் முறையை பயன்படுத்துகிறோம். ஸோ 38க்கு முன்னால் முழு வர்க்கம் எதுவாக இருக்கும் அப்படின்னா 36. ஸோ 6×6=36. ஸோ இதுலேருந்து கழிக்கும் போது இங்கே 2 கிடைக்கும். அடுத்து இங்கே புள்ளி இருக்கிறதுனால நம்ம ஈவிலையும் புள்ளி வைத்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் கீழே இறக்குறோம். ஸோ இப்போ ஈவில் இருக்கக்கூடிய 6 2 பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம். 6×2=12. இந்த இடத்துல நம்ம ஒரு எண் சூஸ் பண்ணணும், அதே எண்ணை மேலேயும் போடணும். அந்த எண்ணால் இந்த முழு எண்ணையும் பெருக்கும்போது 288 குறைவானதாக இருக்கணும். ஸோ இங்கே நம்ம 2 சூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 122 இந்த 2 பெருக்கிறோம். 2×2=4, 2×2=12. ஸோ 244 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. இங்கே நமக்கு ஈவில் புள்ளி கடுத்து ஒரு டிஜிட் கிடச்சிட்டதுனால இதோட நம்ம நிறுத்திடலாம். ஸோ 38.88 வர்க்க மூலம் எடுக்கும்போது 6.2 கிடைக்குது. ஸோ டிபி ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்குது. நமக்கு கணக்குலையும் 6.2 சென்டிமீட்டர் தான் தொடுகோட்டின் நீளம் கிடைச்சிது. ஸோ இதுதான் நமக்கு சரியான ஆன்சர்.